நாங்கள் உங்கள் வில்லேஜ் பேபிஸ். நம்ம வில்லேஜ் பேபிஸ்னாலே பாரம்பரியம், புதுமை, பிரம்மாண்டம், வெறித்தனம், அட்டகாசம். இன்னைக்கு 30 கிலோ கிழங்கா மீன். கிழங்கா மீன் செம்மையா குழந்தைக்கு போறோம், வெறித்தனமா எண்ணெயில பொறிக்க போறோம். இன்னைக்கு 30 கிலோ கிழங்கா மீன் பாரம்பரியமான முறையில பிரம்மாண்டமா மீன் குழம்பும் வெறித்தனமா மீனை எண்ணெயில மொறு மொறுனு பொறிக்க போறோம். நாங்க சமைச்சா ஊரே மணமணக்கும், வீடே கமகமக்கும். இன்னைக்கு கிழங்கா மீனை அலசுறோம், கீரல் போடுறோம், வெங்காயத்தக்காளி வதக்குறோம், புளிக்கரசில ஊத்துறோம், மசாலாவை சேர்க்கிறோம், மீனை சேர்க்கிறோம், கொதிக்க வச்சு இருக்கிறோம். மீன் குழம்பு ரெடி. மீன் வறுவலுக்கு மீன்ல மசாலாவை தடவுறோம், எண்ணெயில பொறிக்கிறோம், வாழையில சாப்பாட்டை போடுறோம், குழம்ப ஊத்துறோம், மீன் வறுவல வைக்கிறோம். வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கிழங்கா மீன் சமைக்கிறோம் நாங்க, கலகலப்பா சாப்பிடலாம் வாங்க. நம்ம செல்ல வாழ்த்தி உள்ளங்களுக்கும், வெறுத்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே பாக்குற நெஞ்சங்களுக்கும், இன்னைக்கு செம்மையா கிழங்கா மீன் வறுவலும் கிழங்கா மீன் குழம்பும் செஞ்சு அசுத்த போறோம். அந்த அருவாமனை எனக்கு நல்லா அறிய தெரியும். மணாலாம் நீ அதுல தான் அறிஞ்சிட்டு இருந்த. அதான் அதான் செவில எழுத்தால மீன் உருவனா வந்துடும். வள்ளியே ஆளுக்கு ரெண்டு 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 வரி படம் கரத்தோட சமைச்சி வச்ச மாமா சமைச்சி வச்ச இன்னைக்கு நாங்க ரொம்ப வீடியோவுக்கு அப்புறம் 6 பேர் ஒன்னா சேர்ந்து இருக்கோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியல, அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்திலே நாங்க வந்து ஒரு பாட்டு பாட போறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க பாடலாம். ரெடி ஸ்டார்ட். 1 2 3 ரோஜா பூ மாலையிலே ஒரு முல்லை பூ சேர்கிறதே, இந்த மைனாக்கள் கூட்டத்திலே ஒரு சின்ன பூரா கூடுதே, எந்த நெஞ்சம் எல்லாம் வாழ்த்துதே. இதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து லைன் தெரியாது, வந்து பாடுறோம். உப்பு நாலு போட்டுடலாம். மீன் அலசறதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கூடவே உப்பு சேர்த்து மீனை நல்லா அலசி எடுத்துக்கலாம்.
மஞ்சளையோ இஞ்சி பூண்டையோ அம்மில அரைச்சாலே தண்ணி சுவைதான். நான் மஞ்சள் அரைச்சுக்கிறேன், நான் இஞ்சி அரைச்சுக்கிறேன். கிழங்கா மீன் பொறிக்கிறதுக்கு எல்லா பொருளும் ரெடியா இருக்கு. முதல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததே மீன் வறுவல் மசாலா சேர்த்துக்கலாம். அம்மில அரைச்சா இஞ்சி விழுது, அம்மில அரைச்சா பூண்டு விழுது. அம்மில அரைச்சா மஞ்சள் சாந்து சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சிக்கலாம். சுத்தமான கல்லெண்ணெய். மசாலாவே வெறித்தனமா இருக்குங்க. இன்னைக்கு கிழங்கா மீன் சுவை வேற லெவல்ல இருக்க போகுதுங்க. சேத்தாச்சுப்பா. சரி, இப்ப எதுல பொறிக்கிறது? என்ன கருவிக்கலாம்? மசாலா கலந்த மீனை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். மீன் குழம்புனாலே புளி சுவை தாங்க ரொம்ப முக்கியம். புளி ஊற வச்சு போறா. பாத்திரம் முக்கியம், கேட்டுக்க. நீ கேட்டுக்க வேணா. இன்னைக்கு நாங்க செய்யற கிழங்கா மீன் குழம்ப சாப்பிடுறவங்க மூக்கு மேல மட்டும் விரல வைக்க போறது இல்லைங்க, நாக்காளியும் தொட்டு தொட்டு ருசிக்க போறாங்க. அவ்வளோ ஒரு சுவையா இருக்க போகுது. நீங்க வெந்தயத்தை போடுங்க. அடுத்தது சீரகம் போட்டுக்கிறோம்ப்பா. கருவேப்பிலை. கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இல்ல.
இருக்கா. கல்லுப்பு கல்லுப்பு. நான் சத்தியமா பயந்துட்டேன். இப்பதான் பேச ஆரம்பிச்சு அதுக்குள்ள ரெண்டு கூட இருந்துச்சு. நான் வந்து மீன் குழம்பு மசாலாவை சேர்த்துக்க போறேன். அரைச்ச மஞ்சள் மீனை பொறுக்க சுத்தமான கல்லணைய சேர்த்துக்கிறோம். மசாலா கலந்த கிழங்கா மீனை எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கிறோம். குழம்பு கொதிச்சிடுச்சு, மீனை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். சாப்பாடு வெந்துடுச்சு, வடிச்சுக்க போறோம். ஊரே மணமணக்க கிழங்கா மீன் குழம்பு நாக்கே நடனமாட மொறு மொறுன்னு போறச்சே.
ரெடியா இருக்கு, சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. தேன் சுவையில கிழங்கா மீன் குழம்பும் மொறு மொறுன்னு பொறிச்ச கிழங்கா மீன் சும்மா அல்வா மாதிரி அருமையா இருக்குதுங்க. பொறிச்ச மீன் அப்படியே கடிக்கும் பொழுது நல்லா வெந்து அப்படியே செம்மையா இருக்குதுங்க. மொறு மொறுன்னு சொல்ல முடியல, சாப்பிடதான் முடியுது. இந்த மாதிரி நாங்க சமைப்போம்னு நினைச்சே பாக்கலீங்க. கிழங்கா மீன் குழம்பும் பொறிச்ச மீனும் அவ்வளவு ஒரு டேஸ்ட்ங்க, சுவையில தனி சுவைங்க. நாம சமைச்ச கிழங்கா மீன் குழம்பும் பொறிச்ச மீனும் சுவையா சுவை. Thank you.